டாப்பை வந்து தேர்ட்டி எயிட் டிகிரிலையும் பாட்டமை வந்து சிக்ஸ்டி டிகிரிலையும் பார்க்குறாங்க ஹியர் த டவர் ஹைட் இஸ் சிக்ஸ்டி மீட்டர் ஓகே ஸோ இன் தீஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்டோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகே ஸோ ஹியர் டவர் ஐ கேன் கன்சிடர் லைக் திஸ் ஓகேவா ஸோ டவரை வந்து நம்ம ப்ரவுன் கலரில் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து டவர்னு கன்சிடர் பண்ணிப்போம் சிமிலர் தட் போஸ்ட் வந்து நம்ம இந்த கலரில் எடுத்துக்கலாம்

டவர் பிகம் சிக்ஸ்டி மீட்டர் ஓகே ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்சர்விங் த வெர்டிக்கல் லேம்போஸ்ட் த டாப் அட் தேர்ட்டி எயிட் டிகிரி டாப்பை டிகிரில் பார்க்குறாங்க தேர்ட்டி எயிட் டிகிரியில் பார்க்கறாங்க ரைட் அப்போ இது வந்து பார்க்கறாங்க தேர்ட்டி எயிட் டிகிரி ஸோ இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் சாரி ஹரிசான்டல் லைன் போட்டுக்கிறேன் தேர்ட்டி எயிட் டிகிரி ஓகே சோ தேர்ட்டி எயிட் டிகிரி

ஓகேவா ஸோ இந்த லென்த்து ஹெச் டோட்டல் லென்த் வந்து சிக்ஸ்டி அப்போ இந்த லென்த் வந்து பர்டிகுலர் லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் லென்த்து கூட டோட்டல் லென்த்து கூட இந்த லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணுறது கிடைக்கும் ஸோ அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட்டா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏசி எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ ட்ரைங்கிள் ஏசிடி யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சிடியோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் சிடிக்கு என்ன லென்த் இருக்கோ அதே தான் பிஇட லென்த்தாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் ட்ரையங்கிள் ஏசிடி அதை எடுக்க போகிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏ சி அண்டு டி

இது வந்து என்னனா இருக்கும்னா opposite side இருக்கும் இது வந்து adjacent side இருக்கும் because it is vertical so 90 degree 90 degree opposite is hypotenuse fine so opposite குடுத்து adjacent கண்டு பிடிக்கினும்னா opposite adjacent ரெண்டுமே சேந்து வர ஒரே ratio என்ன அப்படின் பாத்தும்னா tan ratio தாம் so that we can use tan theta so tan theta is equal to opposite divided by adjacent okay so first நம் data அல்லம் எடுத்தியல்திக்கலாம் So, value of opposite is 60 meter, adjacent we can take it as d and the angle they have given theta is nothing but 60 degree, ok. So, everything apply panna, tan 60 degree which is equal to opposite value is 60, adjacent is d, fine. So, here tan 60 value is root 3 which is equal to 60 divided by d, ok. So, here we have to find the value of D. So, என்னலது cross மனிக்கலா, root 3 3யை இப்படிக்கொண்டு வந்தில்லா. So, அப்பு D equal to 60 divided by root 3. Okay, வா. So, denominatorல irrational number இருக்குக்குக்குடாது. So, that we have to rationalize the denominator. So, D is equal to 60 divided by root 3. So, என்னல என்ன பண்டுறனா, conjugate எடுத்து எடுதுறேன். So, அப்பு என்ன நாக்குண்டுனா, 60 root 3 divided by root 3 into root 3 will become 3.

டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ பிளஸ் ஒன் த்ரீ ஸோ இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் எடுத்துகிறேன் 1, 2, 3. ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ மூணு பாயிண்ட் தள்ளி வச்சாச்சு அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அதாவது டவருக்கும் அந்த லேம்போஸ்டுக்கும் வந்து பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மீட்டர் ஓகேவா தட் ஃபோர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் த போஸ்ட் இஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மீட்டர் அதாவது இந்த லென்த் ஓகேவா ஸோ சிடிக்கு என்ன லென்த் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இதுவும் என்னதான் இருக்கும் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மீட்டர் ஃபைன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் ஏசிடி ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏபி அதை எடுக்க போகிறோம் ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகிடுனா ஹெச் வல்யூ தெரிஞ்சிடும் ஏன்னா ஏஇவோட லென்த் வந்து நம்ம என்னென்ன டிடெர்மைன் பண்ணியிருக்கோன்னா சிக்ஸ்டி மைனஸ் ஹெச்ன்னு எடுத்திருக்கோம் ஓகே ஸோ அப்போ சால்வ் பண்ணும்போது ஹெச் தெரிஞ்சிடும் ஹெச் இஸ் நத்திங் பட் த ஹைட் ஆஃப் த வெட்டிக்கல் லேம்போஸ்ட் ஓகே ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்து ட்ரையாங்கிள் ஏ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம் ஓகே ஸோ அது வந்து செகண்ட் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம் இப்படி so, வரும், A, B, E, okay, so here A, E உடலின்து நமக்கு தெரியும் which is nothing but, 60 minus H, B length வந்து நம்மே இருக்கினியும் find out பண்ணிடும், அதுதான் determine பண்ணும் இப்போ போ, 34.64 and angle B வந்து எவ்வளவு கொடுத்திருக்கானா, 38 degree, okay so, இதிலி நம்ம் அந்த data வெல்லமே எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க அட்ஜஸன் கொடுத்துருக்காங்க பட் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அன்னோன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜஸண்ட்டும் வர ஒரே ரேஷியோ என்னன்னா டேன் ஸோ டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அஜன்ட் ஓகே ஃபர்ஸ்ட் டேட்டா எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம் ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி மைனஸ் ஹெச் அட்ஜசன்டோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தென் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி எயிட் டிகிரி

ஸோ இது வந்து 10, ஸோ அகைன் இதை பாரோ பண்ணும்போது இது 9 இது வந்து டென் ஆகிடும் ஸோ அகைன் இது பாரோ பண்ணும்போது இது நயன் இது டென் ஆகிடும் ஸோ சேம் திங் இது 9 ஆகிடும் இப்போ டென் டெனில் ஃபோர் போச்சுன்னா 6 தென் நைனில் சிக்ஸ் போச்சு அப்படின்னா த்ரீ தென் நைனில் 0 போச்சுன்னா 9 தான் பாயிண்ட் நைனில் செவன் போச்சுன்னா டூ ஃபைவ்ல டூ போச்சுன்னா த்ரீ ரைட் இதில் பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஒன்று வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ்